அடுத்த மாதம் வரை புறநகர் ரயில் சேவைகள் உள்ளிட்ட அனைத்து வகையான பயணியர் ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது எனினும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊருக்கு அனுப்புவதற்கான ஷ்ரமிக் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தொடர்ந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதிலிருந்து மெட்ரோ ரயில் உட்பட அனைத்து ரயில் போக்குவரத்தும் நாடு முழுவதும் ரத்து செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் இரு தினங்களுக்கு முன் புதுதில்லி உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலிருந்து ராஜ்தானி சிறப்பு ரயில்கள் மட்டும் முதற்கட்டமாக இயக்கப்பட்டது மூன்றாவது கட்ட ஊரடங்கு முடிவடைந்த பிறகு பிற நகரங்களுக்கும் படிப்படியாக ரயில் போக்குவரத்தை தொடங்க ரயில்வே துறை ஆயத்தமாகி வந்தது ஆனால் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் தமிழகத்தில் ரயில் சேவையை தொடங்க வேண்டாம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் வலியுறுத்தியிருந்தார் இந்நிலையில் புறநகர் ரயில் சேவைகள் உட்பட அனைத்து வகையான எக்ஸ்பிரஸ் மெயில் மற்றும் பயணியர் ரயில் சேவைகள் மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது ஜூன் முப்பதாம் தேதி வரை பயணம் செய்வதற்கு ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட அனைத்து டிக்கெட்டுகளுக்கும் ரத்து செய்யப்பட்டு முழு தொகையும் திருப்பி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு ஏதுவாக ரயில்வே விதிமுறைகளும் தளர்த்தப்பட்டு ரயில்வே நிர்வாகத்தால் ரத்து செய்யப்படும் ரயில்களில் மார்ச் இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு புறப்பட வேண்டிய ரயில்களில் பயணம் செய்ய முன்பதிவு மையங்களில் டிக்கெட் பதிவு செய்தவர்கள் பயண தேதியிலிருந்து ஆறு மாதங்களுக்குள் கட்டணத்தை திரும்பப் பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் இணையதளம் மூலம் முன்பதிவு செய்தவர்களுக்கு தானாகவே கட்டணத்தொகை திருப்பி அளிக்கப்பட்டுவிடும் ரத்து செய்யப்படாத ரயில்களில் பயணம் செய்ய விரும்பாதவர்களுக்கும் ஒரு சிறப்பு நேர்வாக தொகை முழுமையாக திருப்பி அளிக்கப்படும் அதேவேளையில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அவர்களது சொந்த ஊர் அனுப்பி வைப்பதற்கான ஷமிக் சிறப்பு ரயில்கள் தொடர்ந்து இயக்கப்படும் என்றும் கடந்த பன்னிரண்டாம் தேதி தொடங்கப்பட்ட சிறப்பு ரயில் சேவையும் தொடர்ந்து இயக்கப்படும் என்று ரயில்வே துறை கூறியுள்ளது நூறு இடங்களுக்கான காத்திருப்போர் பட்டியல் வரை டிக்கெட் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜ்தானி சிறப்பு ரயில்களில் பயணம் செய்ய இதுவரை உறுதி செய்யப்பட்ட பயணச்சீட்டுகள் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி முதல் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள பயணச்சீட்டுகளும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சிறப்பு ரயில்களில் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு கொரோனா பாதிப்பு காரணமாக பயணம் செய்ய அனுமதிக்கப்படாவிட்டால் அவர்களுக்கும் முழு தொகையும் திருப்பி வழங்க தற்போது ரயில்வே துறை உத்தரவிட்டுள்ளது ரயில் புறப்படுவதற்கு முன்பாக நடத்தப்படும் உடல் சோதனையில் அதிக உடல் வெப்பம் அல்லது கொரோனா அறிகுறி உள்ளவர்கள் உறுதி செய்யப்பட்ட பயணச்சீட்டு வைத்திருந்தாலும் பயணம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுபோன்று பயணம் செய்ய அனுமதிக்கப்படாதவர்களுக்கு நுழைவாயிலேயே ரயில்வே பயணச்சீட்டு பரிசோதகரின் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அதன் அடிப்படையில் பயண தேதியிலிருந்து பத்து நாட்களுக்குள் முன்பதிவு கட்டணம் திருப்பி வழங்கப்படும் என்றும் ரயில்வே அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது